ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யாஸ் ஹோமன் கிச்சன். இன்றைக்கி நான் சூப்பரான 5 குறிப்புகளோடு தான் வந்திருக்கேன். நம்ம அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படுற மிகவும் முக்கியமான 5 குறிப்புகள் தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, நம்ம எல்லாருக்குமே விக்கல் வரும். விக்கல் வந்தால் என்ன பண்ணுவோம்னா, தண்ணி குடிப்போம், இல்லைனா சர்க்கரை சாப்பிடுவோம், இனிப்பு சாப்பிடுவோம், இல்லை யாராவது பயமுறுத்துவாங்க. நம்ம சின்ன குழந்தைலாம் விளையாடிருப்போம், நம்மளெல்லாம் நிறைய பேர் பயமுறுத்தியிருப்பாங்க, அழுதாக விக்கல் நின்றுடும் அப்படின்னு. ஆனால் பெரியவங்க ஆயிட்டதுக்கப்புறம் அந்த மாதிரி பயமுறுத்தினால நம்ம பயப்பட மாட்டோம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, விக்கல் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது அப்படின்னா, சூடாக தண்ணி வச்சுட்டு அந்த சுடு தண்ணியில் 2 ஏலக்காய் மட்டும் தட்டி போட்டுக்கோங்க. அந்த தண்ணி நல்லா ஆறினதுக்கப்புறமா அந்த தண்ணியை குடிங்க, உடனே விக்கல் சரியாயிடும். விக்கல் வந்து இது ரொம்ப நேரம் அதிக நேரம் தொடர்ந்துட்டு இருந்தால் மட்டும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். டிப் நம்பர் 2, சம்மர் சீசனில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் வரும். அண்ட் டீனேஜ் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே பிம்பிள்ஸ் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். ஏதாவது நம்ம பாடியில் ஹார்மோன் சேஞ்சஸ் ஆச்சுனாலும் பிம்பிள்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிம்பிள்ஸ் வந்ததுன்னா அதை கிள்ளி விடுறதோ சுரண்டி விடுறதோ அந்த மாதிரி எல்லாம் விடக்கூடாது. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இதை அப்படியே விட்டோம் அப்படின்னா இந்த பிம்பிள்ஸ் வந்து கட்டியாக மாறுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது, இந்த வெயில் கட்டி மாதிரி மாறிடும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தேன் விட்டு நல்லா குழச்சிக்கோங்க. நீங்கள் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி வச்சுக்கினாலும் சரி, இல்லை டே டைமில் வச்சுக்கினாலும் சரி, அந்த பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல சின்னதாக கொஞ்சமாக எடுத்து வச்சுருங்க. அதை அப்படியே விட்டுருங்க, அதை நல்லா காஞ்சிட்டுட்டும். இது மாதிரி தொடர்ந்து ஒரு 2-3 டேஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்து அப்படியே காஞ்சி உதிர்ந்துடும். ஸோ அதை நீங்கள் கையை வச்சு நோண்டவே கூடாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3, சர்க்கிள் போடுறதுக்கு சர்க்கிளாக இருக்கிற எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே இல்லாமல் நம்ம சர்க்கிள் போட முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரே ஒரு சேஃப்டி பின்னை வச்சுட்டு மட்டுமே நம்மளால் சர்க்கிள் போட முடியும். இப்போ பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க, அவங்க காம்பஸ் வச்சு போட வேண்டிய சர்க்கிளுக்கு காம்பஸ் வச்சு தான் போடணும். இல்லை ரஃபாக ஒரு சர்க்கிள் போடணும் அப்படின்னா அதுக்கு வளையலோ இல்லை ஏதாவது பாக்ஸோட மூடியோ கொண்டு போவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் பாய்ஸுங்க வளையலும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணலான்னா, இந்த சேஃப்டி பின்னை கொடுத்தனோம்னா ஈஸியாக வந்து சர்க்கிள் போடுவாங்க. இப்போ நான் வச்சு போடுற மாதிரி அதே மாதிரி ஒரு சைடு நீங்கள் பென்சில்லே கூட போடலாம். ஒரு சைடு ஒரு பென்சிலும் இன்னொரு சைடு ஒரு பென்சிலும் வச்சு ரவுண்ட் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு சர்க்கிள் வந்துடும். ஸோ எந்தவித ஆப்ஜெக்ட் இல்லைனாலும் நம்மக்கிட்ட இருக்கிற சேஃப்டி பின்னை வச்சே கூட நம்ம சர்க்கிள் போட முடியும். ஸோ உங்களோட பிள்ளைங்களுக்கு கூட இது ஸ்கூலில் வந்து யூஸ் ஆகும். ஸோ அவங்களோட பவுச்சில் ஒரு 3 சைஸில் கொடுத்து விட்டீங்க அப்படின்னாலே போதும், ஈஸியாக சர்க்கிள் போட்டுருவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4, ஸ்விட்ச் போர்டெலாம் அழுக்காயிடுச்சுன்னா நம்ம யூஸ்வலாக வந்து ஒரு வெட் கிளாத் வச்சு துடைப்போம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷ் ரிமூவர் இருந்ததுன்னா அதை வச்சு க்ளீன் பண்ணுவோம். இல்லைனா நிறைய பேர் வந்து சானிடைசர் வச்சு கூட க்ளீன் பண்ணுவோம். ஆனால் லிக்விட் ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லாமல் ட்ரையாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு பொருள் போதுங்க, எரேசர் தாங்க எடுத்திருக்கேன். இந்த எரேசரை வச்சு தேய்ச்சி கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும், ஈஸியாக அழுக்கெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். அதனால் வந்து நீங்கள் வெட் கிளாத்தில் துடைக்கிறோமே ஏதாவது கரண்ட் ஷாக் அடிச்சிருமா அப்படின்லாம் பயப்படவே தேவையில்லை. நிறைய பேர் வந்து இந்த டிப் கேட்டிருந்தாங்க, சானிடைசர் வச்சு நான் க்ளீன் பண்ணப்போ இது வந்து ரொம்ப ரிஸ்க்கு அந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் ட்ரையாக வச்சு எப்படி வந்து க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிப் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த டிப்பு, எரேசர் வச்சு ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். ரொம்ப நல்லாவே வந்து அழகாகவே வந்து க்ளீன் ஆகிட்டு வந்துடும். உங்கள் வீட்டில் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொடுத்தா கூட இதை க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா ரொம்ப ஈஸியாகவே வந்துடும், எவ்வளோ அழுக்காக இருந்தாலுமே ரொம்பவே ஈஸியாக வந்துடும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5, இப்போ பார்த்தீங்கன்னா செவரில் லைட்டாக விரிசல் விழுந்திருக்கு. இந்த மாதிரி எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஸோ நம்ம புதுசாக வீடு கட்டி போனால் கூட கொஞ்ச நாளில் இந்த மாதிரி லைட்டாக விரிசல் வரும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணியிருப்போம், அந்த பட்டியோட விரிசல் தான் இது. இதுக்கு வந்து பயப்படலாம் தேவையில்லை, இதுக்காக நம்ம வந்து உடனே பெயிண்டிங்கும் பண்ண முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து அப்படியே அந்த விரிசல் தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் பண்ண முடியும். ஆனால் பெயிண்டிங் பண்ணால் தான் இது வந்து நல்லா இருக்கும், லைஃப் வந்து நல்லாயிருக்கும். அது வந்து ஒரு 3 வருஷமோ இல்லை 5 வருஷமோ ஆனதுக்கப்புறம் நம்ம பெயிண்டிங் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்னதாக வர விரிசலுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற சாக் பீஸ் மட்டுமே போதும். உங்கள் வீட்டு சுவர் வந்து என்ன கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த கலரில் சாக் பீஸ் எடுத்துக்கோங்க. எல்லா கலர்லையுமே வந்து இப்போ சாக் பீஸ்லாம் கிடைக்குது. ஸோ அந்த கலரில் சாக் பீஸ் எடுத்துகிட்டு அந்த விரிசல் மேலே இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி கொடுத்துட்டு அந்த டஸ்டிங் பண்ணிவிடுங்க, அவ்வளோதாங்க. இப்போ வந்து அந்த விரிசல் இருந்த இடமே தெரியாமல் இருக்கும். ஸோ சேம் கலரில் பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்த விரிசல் வந்து கண்ணுக்கு விசிபிளாக தெரியவே தெரியாது. ஸோ மறைஞ்சிரும்.
ஸோ ஆனால் வந்து ஒரு 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணுறது தான் எப்போவுமே நல்லது, லைஃப் லாங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த டிப்புமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.